ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பேபி பேக் இன் பிஸ்னஸ்ல இருக்க சீசன் த்ரீயில் இருக்க எபிசோட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல்லைக்கானலாம் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பிள் டன் வந்து ஹோம் ஒர்க்ஸை ஃபுல்லாக எப்படியாச்சும் டெஸ்ட்ராய் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஒர்க்கை சேர் மேலே வச்சு அதுக்கு கயிறு கட்டி விட்டால் அந்த ஒர்க் வீட்டுக்கு வெளியே போய் விழுந்துடும் அது மாதிரி கட்டிக்கிட்டு இருப்பார் நம்ம பாஸ் பேபி வேகம் வந்து என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டு இதெல்லாம் ஒரு ஒர்க்காக நான் சால்வ் பண்ணுறோம் பாரு அப்படிம்பார் நீ உன் வேலையைப் பாரு அப்படின்றார் அதுக்கடுத்து அங்கே ஸ்டேஸி வருவாங்க வந்து சடா புடான்னு போயிட்டு நம்ம டெம்பிள் டன் கூட பெட் கடையில் ஒழிஞ்சுப்பாங்க ஒழிஞ்சிக்கிட்டு பாஸ் எங்களை காப்பாற்றுங்க புதுசாக வந்த சிஓ சா வட்டிக்கிறா எங்களை அப்படிமாங்க அப்படி என்னடா அப்படி பண்ணுறான்னா ஆஃபீஸில் போனால் வேலை பார் வேலை பாருன்னே தொல்லை பண்ணுறா பாஸ் கொஞ்ச நேரம் கூட என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ல ஆ அப்படின்னு புலம்புவாங்க நம்ம ஸ்டேசி அதுக்கடுத்து நம்ம பாஸ் பேபி நான் காப்பாற்றுறேன் அப்போ என்னொன்னா நம்ம ஜிம்போ நண்பன்டா ஆ அப்படின்னு எல்லாத்தையும் கட்டி பிடிச்சிட்ருப்பாரு அதுவும் அந்த சேர் மேலே உட்காந்துக்கிட்டு அப்போ நம்ம ஜிம்போவை வந்து அந்த சேர்லேருந்து பறந்து போய் விழுவாரு அதுக்கப்புறமேல நம்ம பாஸ்பபியை வந்துட்டு ஒரு பிளே கிரவுண்டு மாதிரி ஒரு இடம் இருக்கும் அங்கே போயிருப்பார் அங்கே போயிட்டு பைனாக்குலரை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பார் அப்படி என்னடா பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது சிஇஓ வந்து ஏதோ கேம் கண்டக்ட் பண்ணுறாங்களாமா அதுலேருந்து எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு ஸ்டேஜி கதறி இருப்பாங்க அதனால் என்னடா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாஸ்பபி பார்த்துட்டு இருப்பாரு அப்போ சிஇஓ ஸ்டேஜுக்கு போயிட்டு நம்ம கம்பெனியோட ஒரு என்லைட்மெண்ட் காண்டி நம்ம ஒரு கேம் ஷோ நடத்த போகிறோம் இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசுகள்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க நம்ம புதுசிஓ அதுக்கப்புறமே நம்ம புதுசிஓ வந்துட்டு அது என்ன கிஃப்ட்டு தெரியுமா அப்படின்ட்டு காட்டுவாங்க அது வந்து கோல்டன் ரட்டில் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஓ கையில் வச்சிட்ருக்க ஒரு பிளாஸ்டிக் பொம்மை மாதிரியே இது கோல்டனில் இருக்கும் இதுதான் கிஃப்ட்டு ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படிம்பாங்க அப்போ நம்ம பாஸ் பாஸ்பேபி இருந்துட்டு எந்த காம்படிஷனில் நான் கலந்துக்கிட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லுவார் அதுவும் இல்லாமல் இதில் எப்படியாச்சும் ஜெயிச்சு காட்டுறேன் அப்போ இந்த கம்பெனிக்கிலையும் வந்து காட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டுருப்பார் அதுக்கப்புறம் ஹெண்டர் ஷாட் எங்கே அப்படின்னு கேட்பார் ஹெண்டர் ஷாட் மட்டும் தனியாக பேபி கேப்பில் உட்காந்து அவரோட வேலையை பார்த்துட்டு இருப்பார் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் போய் பின் அடிப்பார் பின்னடிக்கும் போது பின் மிஷின்லேருந்து பின் வரவே வராது என்னடா ஆச்சு அப்படின்ட்டு அவரும் ஒரு குழப்பத்திலேயே இருப்பார் அதுக்கப்புறம் அங்கே ஒரு பேபி வரும் அந்த பேபி வந்து இந்த பேபி யார் அப்படின்னு நம்ம பாஸ் பேபி பார்த்து கேட்கும் அப்போ நம்ம ஸ்டேஜி இருந்துக்கிட்டு இந்த பேபி வந்து அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யுது ஆ அப்படின்னு கதை விட்டுருவாங்க அதுக்கப்புறமே நம்ம பாஸ் பேபியும் அந்த கேமில் போய் என்ரோல் பண்ணிடுவார் யார் யாரெல்லாம் என்ரோல் பண்ணியிருக்காங்களோ அவங்க ஃபோட்டோஸ் ஃபுல்லாக போர்டில் இருக்கும் நம்ம பாஸ் பேபி எப்படியாச்சும் நான் ஜெயிச்சா தீருவேன் அப்படிங்கிற மாதிரி போவார் ஃபர்ஸ்ட் காம்படிஷனே அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சத்துப்புற காம்படிஷன் யார் அதிக நீளமாக எச்ச அவங்க தான் வின்னர் நம்ம பாஸ் பேபியும் எச்சத்து பிளான் பார்ப்பார் ஆனால் துப்பவே முடியாது ஜி ஏன் என்னால் எச்சத்தப்ப முடியல அப்படின்னு புலம்பிகிட்டு இருப்பார் அப்போ நம்ம டெம்பிள் டரன்ட்டு எனக்கு எச்சு நிறையா வருது நான் வேணா வாயில் துப்புறேன் நீ வேணா துப்புறையா அப்படிம்பாரு நம்ம பாஸ் பேபின்ட்டு சே போடா தோற அப்படின்ற அதுக்கப்புறம் நம்ம ஃப்ராங்கி பார்த்தீங்கன்னா எச்சா அதிக நீளமாக விடுவாங்க ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நம்ம ஃப்ராங்கி ஜெயிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் செகண்ட் ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஷேப்பில் வந்து கரெக்டான பீஸை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் எல்லா குழந்தைங்களும் கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம பாஸ் இப்படினால போடவே முடியாது நம்ம பாசல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலை குடிச்சிட்டு அதிக நேரம் யார் ஆப்ப விட்றாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிம்பாங்க அதுலேயும் நம்ம பாஸ் பேபி வந்துட்டு எப்படிலாம் ட்ரை பண்ணுவார் ஆனால் அவருக்கு ஏப்பமே வராது நம்ம ட்ரிப்ளட்ஸ் ரெண்டு பாலை குடிச்சிட்டு அதிகமாக ஏப்ப விடுவாங்க ஸோ அதில் வந்து அவங்க ஜெயிச்சிடுவாங்க அதுக்கு அடுத்த ரவுண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டோவை தூக்கி அவங்களோட வாயில் வைக்கணும் ஸோ நம்ம பாஸ் பேபி எவ்வளவோ கஷ்டப்படுவார் நம்ம ஜிம்போ அவரோட தலையை பிடிச்சி எந்திரிச்சு அழுத்திக்கிட்டு இருப்பார் ஆனால் அவரால் முடியவே முடியாது நம்ம டெம்பிள் டென் வந்துட்டு நான் குழந்தையா இருக்கும்போது இப்படி அழகாக வாயில்வேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணி காட்டிகிட்டு இருப்பார் பண்ணி காட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம டெம்பிள் டென் குழந்தையாவே மாறி குழந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவார் அதுக்கப்புறம் குழந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவார் நம்ம ஜிம்போ நம்ம டெம்பிள் டனை துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிருவார் நம்ம பாஸ் பேபி முக்கி முக்கி கடைசியாக தொற்றுவார் அதுக்கப்புறம் மேலே நம்ம பாஸ் பேபி வந்துட்டு நெக்ஸ்ட் காம்படிஷனுக்கு ரெடி ஆகிடுவார் நெக்ஸ்ட் காம்படிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கணும் நல்லா தூங்கணும் அதுதான் காம்படிஷனு ஸோ நம்ம பாஸ்பேபியும் தூங்குறதுக்கு ரெடி ஆவாப்பில்ல அதுக்கப்புறம் நம்ம ஜிம்போவை காட்டுவாங்க நம்ம ஜிம்போ வந்து நம்ம டெம்பிள் டனை தேடிகிட்டு போயிருப்பார் நம்ம டெம்பிள் டன் போயிட்டு ஒரு செடி பகிண்டாடி உட்காந்துக்கிட்டு குழந்த மாதிரி கற்றுக்கிட்டு இருப்பார் நம்ம ஜிம்போவுக்கு ஒன்றுமே புரியாது அப்படியே நம்ம பாஸ்பேபி காட்டுவாங்க அவனும் எப்படியாச்சும் தூங்கிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவார் ஆனால் முடியவே முடியாது இதுக்கேற்ற மாதிரி புது செய் என்ன பண்ணுறாங்கன்னா நான் பாட்டு பாடுவேன் எல்லாரும் தூங்குங்க அப்படிம்பாங்க நம்ம பாஸ்பேபி கட்டுப்பாயிடுவார் நம்ம ஸ்டேஜை வந்துட்டு நம்ம பாஸ்பேபி கோவம் குறைக்கிற மாதிரி நிறையா ஸ்டோரிஸ்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க ஆனாலுமே நம்ம பாஸ்பேபினால தூங்கவே முடியாது அவர் காதலாக வலிக்க ஆரம்பிச்சிடும் கட்டசியாக நம்ம ஸ்டேசியே கோவம் இந்த அம்மா வர வர ஓவரா பண்ணுது அப்படிம்பாங்க அதுக்கடுத்து நம்ம ஸ்டேசி பேக்ல இருந்து ஓப்பன் பண்ணும்போது பேக்கில் நம்ம சிஓ கையில் ஒரு ரட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரட்டில் வந்துட்டு நம்ம ஸ்டேசியோட பேக்கில் பாஸ்பேபி கேட்பாரு என்ன நீ சியோட ரட்டில் வந்துட்டு திருடி வச்சுருக்கிய அப்படிம்பாரு நம்ம ஸ்டேசி இல்லை அந்த அம்மா பாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த ஸ்டேஜுக்கு மேலே ஏறி இந்த அம்மாவோட ரோட்டில் கீழே போட்டு ஒட்டச்சிருவேன் அப்படின்னு சொல்லலான்ட்டு நம்ம ஸ்டேஜி மேலே ஏறி உங்கள் ரோட்டில் ஏங்கிட்ட தான் இருக்குது நான் கீழே தூக்கி போட்டு ஒட்டைக்க போகிறேன் அப்படின்ட்டு அவங்க பேக்கில் இருந்து நிறையா பொருள் எடுப்பாங்க ஆனால் அந்த ரோட்டில் மட்டும் இருக்கவே இருக்காது உள்ள ஏன் அப்படின்னா நம்ம பாஸ் பேபி அதை தூக்கியிருப்பார் அதை தூக்கி கொண்டாந்து சிஇஓ கிட்ட கொடுத்துருவாங்க எதுக்காண்டி அப்படின்னா நல்ல பேர் வாங்கிறதுக்காண்டி நம்ம பாஸ் பேபி இதை பண்ணியிருப்பார் ஆனால் நம்ம ஸ்டேஜி செம்மா கோவத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறமேல அப்படியே அந்த ஸ்கோர் போர்டை காட்டுவாங்க எல்லா பேபிஸோட ஸ்கோரும் அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம பாஸ் பேபி இன்னும் அடிபாதாளத்துலேயே தான் இருப்பார் அப்படின்னா அவர் எந்த காம்படிஷன்லேயுமே இன்னும் ஜெயிக்கல அதனால நம்ம பாஸ் பேபி ரொம்ப டென்ஷனில் இருப்பார் கடைசியாக ஒரு காம்படிஷன் என்ன அப்படின்னா ஒரு டெடி இருக்கும் அந்த டெடி மேலே நீங்கள் ஏறணும் அப்படிங்கிற மாதிரி சிஇஓ சொல்லுவாங்க சரி எதுலையாச்சும் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாஸ் பேபி வந்து பிளான் பண்ணுவார் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஜி இருந்துட்டு ஜிம்போக்கை ஃபோனப் பண்ணி ஜிம்போ எங்கடா இருக்க வந்து நம்ம பாஸ் பேபி ஹெல்ப் பண்ணுறா அப்படிம்பாங்க ஆனால் நம்ம ஜிம்போ இருந்துட்டு இந்த டெம்பிள் டெம்பிள்டன் பையன் குழந்தையாட்டியே மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவரு புலம்பிக்கிட்ட பாப்பில் அதுக்கடுத்து நம்ம பாஸ் பேபி வந்து அந்த காம்படிஷனில் இறங்கியிருப்பார் எல்லார்த்து கூடியும் அந்த டெடி மேலே இவரும் அப்படியே மேலே ஏறிக்கிட்டு இருப்பாரு அதில் நிறையா பேபிஸ் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கும் அப்பா வந்துட்டு நம்ம ஜிம்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஹோம் ஒர்க் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி வருவார் ஹோம் ஒர்க்னு சொன்னால் நம்ம டெம்பிள் டன் பழைய மாதிரி வீக்கெண்ட்ஸில் நோ ஹோம் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஸோ இவரை வந்துட்டு மறுபடியும் பேபியில் இருந்து பெரிய மனுஷனாக மாற்றணும் அப்படின்னா ஹோம் ஒர்க் வச்சு தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம ஜிம்போ எப்பயும் ஹோம் ஒர்க் ஹோம் ஒர்க்னு சொல்லி சொல்லி நம்ம டெம்பிள் டென்னா நம்ம பாஸ் பேபி இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வந்து அதுக்கடுத்து நம்ம டெம்பிள் டென்னும் அந்த சைல்டிஷ் பிஹேவியரில் இருந்து வெளியே வந்துடுவார் அதுக்கடுத்து நம்ம பாஸ் பேபி கரெக்டாக நம்ம டெம்பிள் டென் தலையில் தான் உட்காந்துருப்பார் அதுக்கடுத்து நம்ம பாஸ் பேபி சொல்லுவார் நான் கொஞ்ச நேரம் இப்படியே பிடிச்சிக்கிறேன் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நம்ம டெம்பிள் டென் போயிட்டு அந்த ஜம்பிங் கேஷ்ல நம்ம ஸ்டேஸை இழுத்து விடுவாங்க நம்ம ஸ்டேஸையும் ஜிம்போவும் போய் போயிட்டு நம்ம பாஸ் பேபி மேலே தூக்கி விட்டுருவாங்க அதே மாதிரி இவங்க மூணு பேரும் அந்த ஜம்பிங் கேஸில் வேகமாக போய் நம்ம பாஸ் பேபி ஹிட் பண்ணோன்னே எல்லோரும் சேர்ந்து மேலே ஹைட்டாக போய் மேலே ஏறி உட்காந்துருவாங்க அதுக்கப்புறமேல இந்த காம்படிஷனில் ஜெயிக்கணும் அப்படின்னா தேர்ட்டி செவன் மினிட்ஸ் எல்லாரத்தோட அதிகமாக ஹேங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம பாஸ் பேபி அந்த பொம்மைக்கு மேலே போய் ரெண்டு மணி நேரம் படுத்து தூங்கியிருப்பார் அதனால் நம்ம பாஸ் பேபி தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அடுத்து அந்த கோல்டன் ரேட்டில் வந்துட்டு நம்ம சிஇஓ நம்ம பாஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஓ இருந்துக்கிட்டு கோல்டன் ரேட்டில் வந்துட்டு பாஸ் மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் தான் அப்படின்றாங்க இத்த கேட்டணும்னு நம்ம ஜிம்போலேருந்து எல்லாருமே கட்டுப்பாயிருவாங்க அதுக்கடுத்து பாஸ் கையில் அந்த கோல்டன் ரேட்டில் வச்சுட்டு உட்காந்துருப்பார் சே இந்த பார்ட்டிசிபேஷன் ப்ரைஸ் எனக்கு கூட வேணாண்டா அப்படின்னு தூக்கி வீசுவார் அதுக்கப்புறமேல ஹெண்டர் ஷார்ட் அங்கே வந்தோடனே நம்ம ஹெண்டர் ஷார்ட் கரெக்டாக நம்ம பாஸ் பேபியை கண்டுபிடிச்சிருவார் மச்சா நீனாச்சு நான் ஞாபகம் வச்சிருக்கேடா அப்படின்னு கட்டிச்சு ஏற்றி பிடிச்சிப்பாரு நம்ம ஹெண்டர் ஷார்ட்டை அப்புறம் ஹெண்டர் ஷார்ட் அங்கே போயிட்டு நீங்கள் அந்த ஸ்டேப்லருந்து பின்னே எடுத்தீங்களா அப்படின்ட்டு சிஓ கிட்ட கேட்பாங்க சிஓ ஆமாம் அப்படிம்பாங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கம்ப்யூட்டரில் ஆன்லைனில் இருப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா யூ ஆர் ஃபையர்டு அப்படின்றவாங்க நம்ம புதுசியவுக்கு வேலை போயிடும் இதோட இந்த எபிசோடும் முடிஞ்சுது